ஹாய் காஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எம்எஸ் சேனல் சேனல் சேனல்லையும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பார்த்து எல்லாரும் பெல் சொல்லி கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். கொய் வணக்கம் காய்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சீரீஸ் அதாவது புது சீரீஸ் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு சீரீஸ்ன்னு சொல்ல முடியுது. ஒரு புது சீரீஸ் நம்ம சேனலில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்ன சீரீஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்க பார்க்கலாம். இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கான ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அனிமி சீரீஸ் தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோம். அது என்ன அனிமி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற அனிமி அப்படின்னா ஏரேசிட் அனிமி. அப்படின்னா இது ரிவ்யூ இல்லடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரிவ்யூன்றது வேற, அது வந்து ரெக்கமெண்டேஷன். ரிவ்யூனா புதுசாக வரதெல்லாம் எடுத்து போட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லை நிறைகள் குறைகள் எல்லாம் சொல்கிறது தான் வந்து ரிவ்யூ. ஆனால் நான் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன். அதனால் அது வந்து நல்ல அனிமி மட்டும் தான் எடுக்க போகிறேன், நல்ல அனிமி மட்டும் தான் உங்களை கொடுக்க போகிறேன். அது ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, அந்த நல்ல அனிமி மட்டும் தான் உங்களுக்கு தருவேன். ஓகே, இந்த வாரம் நம்ம எடுத்துருக்க அனிமி என்னன்னா முதலே சொன்ன மாதிரி எரேசடு அனிமி தான். இந்த எரேசடு அனிமி நான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சிம்பிளான விஷயம், 12 எபிசோடு, வேற லெவல் பிளாட்டு, வேற லெவல் ஸ்க்ரீன் பிளே, வேற லெவல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டப்பிங்கும் இருக்குதுல்ல, அது மாதிரி உள்ளதுனால தான் நான் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா எடுத்தேன். இதை நான் ஸ்பாயர் பண்ண விரும்பலை, நான் பேசிக்காக அதை பற்றி சொல்லிடுறேன். இது வந்து ஒரு பையனுக்கு வந்து சூப்பர் நேச்சுரல் பவர் கிடைக்குது. அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு நடக்க போதுன்னா அவனால் அந்த தப்பு நடக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி அதாவது பின்னோக்கி போக முடியும் அவனால். அதை வச்சு அவன் எப்படி வந்து அந்த கதையை வந்து யூஸ் பண்ணிட்டு போகிறான். அதிகமாக அது நடக்காது, இருந்தாலும் ஒன் டைம் யூஸ்லி அவ்வளோ ரொம்ப பின்னாடி போயிடுவான். அந்த அவன் எப்படி அதை சமாளிக்கிறான், அதை எப்படி வாழ்க்கை கொண்டு வரான், எப்படி அவன் ஜெயிக்கிறான் அந்த விஷயத்தில், ஒரு கொலை நடந்துடும் அந்த கொலைக்காக தான் பின்னாடி போவான். அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறான், திடீர்னு முன்னாடி முன்னாடி வந்துடும் சால்வ் பண்ண முடியாது, முன்னாடி பின்னாடி போவான். இந்த சீரீஸ் பார்த்தவங்களுக்கு அந்த எண்டிங் சாங் ரொம்ப பிடிச்சிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் எனக்கு இந்த சீரீஸை ரெக்கமெண்ட் பண்ணது யார் அப்படின்னா பெரிய மேதாவிலாம் கிடையாது, எனக்கு இந்த சீரீஸை ரெக்கமெண்ட் பண்ணது யார் அப்படின்னா தமிழ் ஒட்டாகோஸ் அப்படின்ற ஒரு சேனல் தான். அவரோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவரும் அனிமிஸ் ரிவ்யூ பண்ணுறாரு. அவர் சேனல் நீங்கள் போய் பாருங்கள். அவர் எங்கள் ஊர் பக்கத்து ஊர், அதாவது புரியமாக சொல்லணும் அங்கே தஞ்சாவூர். அதனால் அவர் சேனலை நீங்கள் போய் பாருங்கள். அவரும் அனிமிஸ் பற்றி தான் போடுறாரு. அவரோட சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் அவர் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இதை பற்றி இன்னும் நான் நல்லா சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அழகாக சொல்லணும்னா சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கதையை வேற வெளியில எங்கேயும் கொண்டு போகாம கிரிப்பா கரெக்டா உள்ள எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப இந்த டைரக்டர் நினைச்சாருன்னா சீசன் 2 சீசன் 3 எல்லாம் எடுத்துட்டு போயிருக்க முடியும். அது மட்டும் இல்லாம 12 எபிசோடுக்கு 25 எபிசோடு இல்ல 20 எபிசோடா அவர் கொண்டு போயிருக்க முடியும். அவர் இழுத்து இழுத்துருந்தாருன்னா நம்ம ஒரு சீரியல் மெகா சீரியல் மாதிரி அவர் இழுத்துருந்தாருன்னா எங்கேயோ கொண்டு போயிருக்கலாம். கரெக்டா அவருக்கு தேவைப்படுற டைம்ல நமக்கு புரிய வைக்கக்கூடிய டைம்ல கரெக்டா வந்து அவர் பண்ணி 12 எபிசோட்ல நச்சு நறுக்குன்னு முடிச்சிருக்காரு. இந்த சீரீஸை வந்து 12 எபிசோடு தான், அதனால் நீங்கள் சீக்கிரமே பார்த்து முடிக்கலாம். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை நாளில் பார்த்தோம்னா 3 நாளில் வந்து மொத்த சீரீஸையும் முடிச்சிட்டேன். ஒரு நாளைக்கு நான் கரெக்டாக சொன்னால் 3 நாளையில் பார்த்தீங்கன்னா நான் அந்த மொத்த சீரீஸையும் முடிச்சிட்டேன். இன்னொரு விஷயம், அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸை பார்க்கும்போது மறக்காமல் எல்லோரும் பெட்டில் உட்காந்து பாருங்கள், எப்படின்னா சாஃப்டான இடத்துல உட்காந்து பாருங்கள். ஏன்னா ட்விஸ்ட்டு தாறுமாறாக இருக்கும், கோவத்தில் செல்லைகளில் போட்டு உடச்சிட போகிறீங்க. இல்லைன்னா ஆளுங்களோட சேர்ந்து பார்க்குறதுனால பாருங்கள். ஒவ்வொரு சீனப்பையும் நெஞ்சில் வந்து உங்களுக்கு புல்லட்டு டப்பு 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 டப்புன்னு வந்து பாயும். அவ்வளோதான் இந்த சீரீஸ் பற்றி அவ்வளோ ட்விஸ்ட் உள்ளது. உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு என் சீரீஸே பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன். எதுக்காக அப்படின்னா இந்த செக்மெண்ட்டுக்காக தான். மெயினான விஷயம் நான் இந்த செக்மெண்ட்டில் என்னென்ன எதனால் என்னென்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது மினிமம்ன்றது எவ்வளோ வேணா இருக்கலாம், பட் 50 எபிசோட்ஸ் இருக்க மாதிரி நான் வந்து அதிகபட்சம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன் அனிமீஸை. ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு இந்த அனிமீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா டேஹார்ட் ஃபேனாக கூட முன்னாடிடுவேன். ஒரு நல்ல அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாரர் அனிமி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த ஹாரர் அனிமியை பற்றி நான் சொல்லலான்னு இப்போ சொல்லலை. இருந்தாலும் 15 லைக்குக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நான் கூடிய சீக்கிரமாகவே பாட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ லைக் போடணுன்னாலும் பண்ணுவேன். ஆனால் இது வந்து ஒரு இதுதான் ஒரு என்னை என்கரேஜ் பண்ணுவேன், சீக்கிரம் வேணால் பண்ணுறேன். நீங்கள் 15 லைக் போட்டிங்கன்னா நான் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணுவேன், அதாவது நெக்ஸ்ட் எபிசோட் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஓகே காய்ஸ், டுடே வீடியோ இஸ் கான், அதாவது முடிஞ்சிருச்சு டுடே வீடியோ. ரொம்ப நான் வந்து இப்போ ஒரு இது எழுதிருக்குங்க, அதிகமாக இங்கிலீஷில் பேசக்கூடாதுன்னு. ஓகே, நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஆங்கிலத்தில் பேசாமல் தமிழில் பேசி பழகுவோம், ஏனென்றால் தமிழர்கள்.
இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா இங்கிலீஷில் இங்கிலீஷ் தேவைப்படும் போது அதை புரிஞ்சுப்போம் தெரிஞ்சுப்போம் பேசிப்போம், மற்ற நேரத்தில் நமக்குள்ளே பேசும்போது தமிழ்லேயே பேசிப்போம். ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். நான் கீழே தமிழ் ஒட்டாகாஸ்னு ஒருத்தன் கொடுத்தாரில் அவரோட சேனலே வந்து செக் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும் சேனல். நீங்களும் பார்த்தீங்கன்னா வேறு எதாவது வீடியோ இருந்தால் கன்ஃபார்ம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்க. டிஸ்கிரிப்ஷனுங்க நான் லூஸு, நான் ஒரு லூஸு அதை விட்டுருங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கன்ஃபார்ம் நான் உங்கள் நீங்கள் கேட்ட வீடியோவுக்கு நான் வீடியோ போடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபினியஸ் அண்ட் ஃபப் பற்றி ஒருத்தர் வீடியோ போட சொன்னார். ஆனால் அது வீடியோலாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு எடிட்டிங்லாம் பண்ணிட்டேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் புஷுனு போச்சு, அதனால புது லேப்டாப்லாம் வரும் ரெண்டு மூணு மாதம் ஆச்சு அழுது பிடிச்சி வாங்குறதுக்கு. அதனால் ஃபினியஸ் அண்ட் பாபு ஊற்றிக்கிச்சின்னு சொல்லலாம். ஆனால் நான் அவர் கேட்டதுக்காக ஃபினியஸ் அண்ட் பாபு எடுத்தேன். ஆனால் என்ன கேட்டாலும் நான் வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன். நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, பச்சையாக கேளுங்க, என்ன வேணால் கேளுங்க. ஆனால் நான் இப்போ கூட சொல்லிக்கிறேன், நான் வந்து எப்பயுமே கார்ட்டூன் எபிசோட்ஸை நான் என்னோடய சேனலில் போட மாட்டேன், அது வந்து என்னோடய வெப்சைட்டில் தான் போடுவேன். வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீ அதை போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டு சேனல் தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு காலத்து மாதிரி ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது, ஒரு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அது கார்ட்டூன் மெயினாக வந்து நான் அதில் ஆணித்தனமும் வச்சுருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.